Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அபி சோர்ந்து போய் சொங்கி மாதிரி உட்கார்ந்திருப்பான்னு சொன்ன. கம்பீரமா சிங்கம் மாதிரி மிஷின்ல உட்கார்ந்து தச்சிட்டு இருக்கா. யோ மேனேஜர், சொல்லுங்க மேடம். அபி கிட்ட போய் இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் யாருன்னு போய் விசாரிப்போ. ஓகே மேடம். மேடம், மேடம், அந்த அபி பாத்தியா, இவ்ளோ திமிர் பாத்தியா அவளுக்கு, வேணும்னே காதுல விழாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. மேடம், மேடம், உங்களை தான். என்ன மேனேஜர், நம்ம கம்பெனில இவ்வளவு பேர் திடீர்னு வேலை செய்யறாங்களே மேடம், இவங்க எல்லாம் யாரு? அத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க மேனேஜர்? யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணணுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். சொல்றதுனா கூட சொல்லுங்க. இவங்க எல்லாம் சஞ்சீவோட பழைய கம்பெனி ஸ்டாஃப்ஸ். எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. என்ன மேடம் சொல்றீங்க? உங்க பழைய கம்பெனி ஸ்டாஃப் ஒருத்தர் விடாம அத்தனை பேரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்களா? அதிசயமா இருக்கு சார். நாம நம்ம மனசாட்சிக்கு நேர்மையா இருந்து அடுத்தவனுக்கு துரோகம் நினைக்காம நியாயமான முதலாளியா இருந்தா உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன, கண்டிப்பா உங்களை தேடி உதவி பண்றதுக்கு இந்த உலகமே வரும். இந்த மாதிரி அதிசயம் எல்லாம் நடக்கும். அப்புறம் இனிமே நான் தூக்கறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா இப்ப வேலை பாக்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க. பத்து ஆள் வேலைய ஒரு ஆளா நின்னு பாக்குறவங்க. ஏய், இது அபி மேனேஜருக்கு சொல்றாளா இல்ல நமக்கு சொல்றாள் அடி அவ? மோ இரேமா, சும்மா சொல்லணுமேனு தோணுச்சு சொன்ன. சரி, எனக்கு டைம் இல்ல, நிறைய வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க. அந்த மேனேஜர் நம்ம ஆளு, இது நம்ம பிளான்னு அவளுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரே குழப்பமா இருக்கே ஸ்ரீஜா. இருமா. மேனேஜர் ஒரு நிமிஷம். ஏய், போற மேனேஜரை எதுக்கு இவ கூப்பிடுறா? மா இருன்னு சொல்றல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கீழே விழுந்தா எழாம இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் யானை இல்ல, குதிரை, பட்டு எழுந்திருச்சிரு. இது நான் உங்களுக்காக சொல்லல, புரிய வேண்டியவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். நீங்க போங்க, போங்க. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.